தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 500 தியேட்டர்கள் மூடப்பட்டு விட்டன. சென்னையில் எடுத்துக்கொண்டால் 27 தியேட்டர்கள் இதுவரை மூடப்பட்டிருக்கின்றன. 28வது தியேட்டராக சென்னை கேகே நேரில் உள்ள உதயம் தியேட்டர் மூடப்படுகிறது. அரசு சினிமா தியேட்டர்கள் மூடப்படுவதை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க புருஷ முண்டாட்டி போனால் 2000 ரூபாய்கள் போகிறவர்கள் மால் தியேட்டர்களுக்குத்தான் போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சென்னை நேரத்தின் எல்லையாக இருந்தது உதயம் தியேட்டர் தான். உதயம் தியேட்டர் வந்துருச்சு இறங்க அப்படின்ற குரல் எல்லா பஸ்களிலும் கேட்கும். நட்டத்தை சந்தித்து வந்த உதயம் தியேட்டர் மூடுறதுக்குன்னு அவர் ஓனர் முடிவு பண்ணிட்டார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். மெட்ராஸ் மெயில் சேனல் நேயர்களே, தேய்ந்து வரும் சினிமா தொழில், மூடப்படும் சினிமா தியேட்டர்கள், இப்போது சினிமா தியேட்டர்கள் தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 500 தியேட்டர்கள் மூடப்பட்டு விட்டன. சென்னையில் எடுத்துக்கொண்டால் 27 தியேட்டர்கள் இதுவரை மூடப்பட்டிருக்கின்றன. 28வது தியேட்டராக சென்னை கேகே நேரில் உள்ள உதயம் தியேட்டர் மூடப்படுகிறது. உதயமில் உதயம், மினி உதயம், சூரியன், சந்திரன் ஆகிய 4 தியேட்டர்கள் ஆக சென்னையில் இத்துடன் சேர்த்து 32 தியேட்டர்கள் மூடப்பட்டு விட்டன. இந்த நிலையில் அரசு சினிமா தியேட்டர்கள் மூடப்படுவதை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கு அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்ல முடியாது, தியேட்டர் அதிபர்களையும் குறை சொல்ல வேண்டும். ஏனென்றால் தியேட்டரில் டிக்கெட்டு 300 ரூபா ஆகிப்போச்சு. அப்புறம் உள்ளே போனீங்கன்னா பச்சை தண்ணி கூட கொண்டு போக முடியாது. நீங்கள் தண்ணீர் வேண்டுமென்றாலும் சரி, ஏதாவது பப்ஸு பாப்கார்ன் வேண்டும் என்றாலும் அவர்கள் கொடுத்து போய் தான் வாங்கணும். அது ஒரு பாப்கார்னும் ஒரு கருப்பு கலர் இனிப்பு தண்ணியும், அதை கொக்கோகோலான்னு சொல்கிறானுங்க, 300 ரூபா. ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க புருஷ முண்டாட்டி போனால் 2000 ரூபாய் காலி. அப்படித்தான் இன்றைக்கு தியேட்டர்களுடைய வருமானம் போவதற்கு காரணம். தியேட்டருக்கு போனால் நம்ம வருமானத்தில் பட்ஜெட் இடம் கொடுக்காது. நாம் வாங்குகிற சம்பளம் வாடகைக்கும் பெட்ரோலுக்கும் சாப்பாட்டுக்கும் போயிடுது. மாத கடைசியில் கடன் தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கடன் வாங்கி சினிமா போக வேண்டுமா? அதுதான் வீட்டில் 250 ரூபா கொடுத்து டிவி வச்சுருக்கோம்ல, ஒரு நாளைக்கு 28 படம் ஓசியில் போடுறான், அதை பாரு. சரி, புதுப்போக்கு படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? ஒரு 15 நாள் பொறுமையாக இருந்து உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நீ எப்படியும் 15 நாளில் அந்த படத்தை போட போகிறான். சரி, அது விட்டு ஓடிடியில் பார்க்கலாம். இவ்வளோ வசதிகள் இருக்கும்போது எப்படி சினிமா தியேட்டருக்கு வருவாங்க? அதுலேயும் ரஜினி, கமல், அஜித், விஜய், தனுஷ், சூர்யா, கார்த்தி இவங்களுக்குத்தான் ஓப்பனிங் இருக்குது, மற்ற யாருக்கும் ஓப்பனிங் இல்லை. அது மட்டும் இல்லாமல் போகிறவர்கள் மால் தியேட்டர்களுக்குத்தான் போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மால் தியேட்டரில் போனீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் எல்லா இந்த பொருட்காட்சியில் எல்லா பொருட்களையும் பார்க்குற மாதிரி அங்கே மால் தியேட்டரில் நிறைய கடைகள் இருக்கும், ஹோட்டல் இருக்கும், அதெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு கூட போகிறாங்க. பொத்தாம் முறைக்கு அது வந்து முழுக்க முழுக்க ஏசி இருக்குது, அதனால் மால் தியேட்டருக்கு போகிறார்கள். இதில் சென்னையை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக தியேட்டர்கள் மூடப்பட்டு வருகின்றன. இதிலிருந்து சில தியேட்டர்கள் தப்பு வைக்கிறதுக்கு கமலா தியேட்டரில் ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. டெய்லி பழைய வெற்றி படங்களை திரையிடுகிறார்கள். பகல் காட்சி, 12 மணி காட்சி,
அந்த திரையிடப்படுகிற பழைய படங்களுக்கு டிக்கெட் என்னென்னா 50 ரூபா தான். 50 ரூபாங்கும்போது அவங்களுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆயிடுது, அட்வான்ஸ்லேயே ஹவுஸ் அட்வான்ஸ் புக்கிங்லேயே ஃபுல் ஆயிடுது. அப்போது அவங்களுக்கு கட்டுப்படி ஆயிடுது. வாங்குறவங்க ஏதோ சாப்பிட்றாங்க போகிறாங்க. ஆனால் சென்னையில் உள்ள எல்லா தியேட்டர்களையும் விட கமலா தியேட்டரில் கொஞ்சம் அந்த ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான் கம்பேர் பண்ணும்போது. இந்த கமலா தியேட்டருக்கு 50 ரூபா வாங்கி கட்டுப்படியாகிற பழைய சினிமாவை இப்போ வர்ற பட்ஜெட் படங்களை ஏன் திரையிடக்கூடாது எல்லா தியேட்டர்லையும்? புரட்சியில் MGR முதலமைச்சராக இருக்கும்போது தயாரிப்பாளர்கள் அவற்றை போனாங்க, எங்களுக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய தியேட்டர்கள் ஆங்கில படத்துக்கும் இங்கிலீஷ் ஆங்கில படத்துக்கும் ஹிந்தி படங்களுக்கும் ரிசர்வ் பண்ணிடுறாங்க, ஆங்கில படங்களும் ஹிந்தி படங்களும் ஓடிக்கொண்டிருக்குன்னு. எனவே எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு சொன்ன உடனே வருஷத்தில் 3 மாதம் தொடர்ந்து தமிழ் படம் போடணும், 3 மாதம் தமிழ் படம் போடலன்னா அவங்க லைசன்ஸ் காலின்னு, அதுக்கப்புறம்தான் சாஃப்ட்வேர் உள்ளிட்ட பல படங்கள் ஹிந்தி இங்கிலீஷ் போடுற தியேட்டர்கள் இங்கிலீஷ் படங்கள் திரையிடுற தியேட்டர்கள் தமிழ் படங்கள் திரையிட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி இப்போ தமிழக அரசும் பழைய படங்கள் மற்றும் பட்ஜெட் படங்களுக்கு 50 ரூபா 25 ரூபா டிக்கெட் கட்டணம் வைங்க அப்படின்ட்டு தயாரிப்பாளர்களுக்கு ஆலோசனை அல்லது வற்புறுத்தல் பண்ணணும். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 மாதமாவது நீங்கள் குறைந்த கட்டணத்துக்கு தியேட்டர் ரன் பண்ணணும், அப்போ தான் உங்கள் லைசன்ஸ் புதுப்பிக்கப்படும்னு சொன்னால் கேட்க முடியாதுன்னு எந்த தயாரிப்பாளர் சொல்லுவாங்க சொல்லுங்கள்? அது மட்டும் இல்லாமல் குறைந்த பட்ஜெட் படங்களில் தரமான படங்களுக்கு வரிவிலக்கு கொடுங்க. இப்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவருடைய தந்தையார் தமிழர் தலைவர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ் பட தலைப்பில் படத்துக்கு பேர் வச்சிங்கன்னா வரிவிலக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நிறைய படங்களுக்கு தமிழ் படங்களுக்கு தமிழ் பெயர்கள் சூட்டப்பட்டன. அப்பா அப்படி செய்யும் பொழுது செஞ்ச பொழுது பேர் வாங்கினார். அதேமாதிரி இப்போது வாரிசு மகன் முதலமைச்சராக இருக்கார், அவர் தமிழ் பட தமிழ் திரைப்பட வளர்ச்சிக்காக பட்ஜெட் படங்களுக்கும் பழைய படங்கள் ரிப்பீட் பண்ணி போடும்போதும் 50 ரூபா 25 ரூபா டிக்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க என்று தயாரிப்பாளர்களை ப்ரெஷர் கொடுக்கணும். அரசாங்கம் ப்ரெஷர் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக தயாரிப்பாளர்கள் கேட்பாங்க. இப்போது சென்னையில் 28வது தியேட்டராக மூடப்படுவது சென்னை அசோக் நகரில் உள்ள உதயம் தியேட்டர். உதயம் தியேட்டருன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சென்னையில் நீங்கள் கிண்டியிலிருந்து உள்ளே வரும்போது நீங்கள் வெளியூரிலிருந்து கிண்டி வழியாக சென்னை நகருக்கு வரும்போது சென்னை நகரத்தின் எல்லையாக இருந்தது உதயம் தியேட்டர் தான். உதயம் தியேட்டர் வந்துருச்சு இறங்க அப்படின்ற குரல் எல்லா பஸ்களிலும் கேட்கும். உதயம் ஸ்டாப் என்றே கண்டக்டர்கள் குரல் எழுப்பார்கள். எனக்கு தெரிஞ்சு 1980களில் ஜவஹர்லால் பேட்டையில் இந்திரா என்ற ஒரு மினி தியேட்டர் இருந்துச்சு. மினி தியேட்டர்னால் 500 பேர் உட்காந்து படம் பார்ப்பாங்க. அது வந்து மினி பெர்மனண்ட் தியேட்டர். அந்த தியேட்டரில் 25 காசுக்கு 2 படம் நைட் ஷோ. 9 மணிக்கு போனீங்கன்னா விடிய காலம் 3 மணிக்கு வெளியே வந்துடலாம். நீங்கள் தூங்கலாம் பார்க்கலாம் அந்த மாதிரி 25 காசு. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு 6 பைசா ஒரு டீ, அங்கே வந்து 5 பைசா முறுக்கு, 3 முறுக்கு ஒரு டீயை சாப்பிட்டு விழிச்சிருந்து பார்ப்பான் அப்புறம் தூங்கிடுவேன். நான் கூட அப்படி செஞ்சுருக்கேன். அந்த 25 பைசா கட்டணம் உள்ள தியேட்டரை எதிர்த்து 2 ரூபா 50 பைசா டிக்கெட்டு எழுத, அதிகபட்ச டிக்கெட் கட்டணமே 2 ரூபா 50 பைசா தான். அப்புறம் 1 ரூபா டிக்கெட் உண்டு, 1 ரூபா 75 பைசா டிக்கெட் உண்டு, 3 டிக்கெட்டு தான். அந்த 2 ரூபா 50 பைசாவே இல்லாமல் திணறின காலம்லாம் உண்டு. அப்படி 2 ரூபாய் 50 பைசா தியேட்டர் கட்டணம் வைத்த உதயம் தியேட்டருடைய அதிபர் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி பகுதியை சேர்ந்தவர். அவர் சினிமா ஆர்வலர். சரி, அங்கே பெரிய பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டு
செஞ்சிட்டிருந்தார். சரி, சென்னையில் வந்து உதயம் தியேட்டர் இன்னும் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் மினி உதயம் வந்தது, அதுக்கப்புறம் சந்திரன் வந்தது, அப்புறம் சூரியன் வந்துச்சு. ஒரே காம்ப்ளெக்ஸில் நாலு தியேட்டர், கிட்டத்தட்ட நாலு தியேட்டர் இருக்கா ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னு சொல்லி வெளியூரில் இருந்து வருகிறவர்கள் அதை வந்து பொருட்காட்சி மாதிரி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, 300 கார்கள் நிறுத்தப்படுகிற பார்க்கிங் உள்ள தியேட்டர் உதயன் தியேட்டர். அந்த கார்கள் வெளியே நிற்கிறது, மோட்டர் பைக் பின்னால் நிற்கிறது பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சினிமா அப்படி இருந்த நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 காரு 7 மோட்டர் பைக், 7 மோட்டர் பைக்கில் 2 பேர் கணக்கு போட்டால் கூட 14 பேர், டிக்கெட் எடுத்தேன் ஒரு 10 பேர், காரில் வந்து பார்த்தீங்கன்னா 25 பேர் உட்காந்து படம் பார்த்தானா அது கட்டுப்படி ஆகுமா? ஏசி என்ன ஆச்சு? அப்புறம் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும், தமாஷா வரியெல்லாம் போனால் ஒன்றும் பைசா மிஞ்சாது. கடந்த 2 வருஷங்களாகவே நட்டத்தை சந்தித்து வந்த உதயன் தியேட்டரு மூடுறதுக்குன்னு ஓனர் முடிவு பண்ணிட்டார். 220 கோடி ரூபாய்க்கு காசா கிராண்டு நிறுவனம் உதயன் தியேட்டர் வாங்கியிருப்பதாக சொல்கிறார்கள். மொத்தம் 2 ஏக்கர்கிட்ட வரும். பக்கத்தில் உதயம் திருமண மண்டபமும் இருக்கிறது, அதுவும் விற்கப்பட்டு விட்டது. இப்போது உங்களுடைய தகவலுக்காக சென்னையில் 28 தியேட்டர் முடித்தாங்கன்னு சொன்னலப்பா, அது பேரெலாம் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இப்போதைய தலைமுறையினர் விரும்பலாம். சொல்லணும்ல, சென்னையில் மவுண்ட் ரோடு என்று சொல்லப்படுகிற அண்ணா சாலையில் முக்கியமாக இருந்த பல தியேட்டர்கள் மூடப்பட்டு விட்டன. சென்னையில் கெய்டி, சென்னையில் காமதேனு, அலங்கார், சன், மினர்வா, பிரபாத், மகாலட்சுமி, கெய்டி, வெலிங்டன், ராக்ஸி, சயானி, உமா, பிரார்த்தனா, ஆராதனா, ஏவிஎம் ராஜேஸ்வரி, விருகம்பாக்கம் நேஷனல், ராம், லிபர்ட்டி, சாலிகிராமம், ராஜேந்திரா, சியா, பத்மநாபா, முருகன், நாகேஷ் ஆகிய தியேட்டர்கள் இதுவரை மூடப்பட்டிருக்கின்றன. மார்ச் வரைக்கும் உதயம் தியேட்டர் வளாகம் செயல்படும். அதற்கு பிறகு உதயம் தியேட்டர் வளாகத்தில் உள்ள உதயம், மினி உதயம், சந்திரன், சூரியன் ஆகிய தியேட்டர்களும் மூடப்படுகின்றன. இதற்கு தமிழக அரசு ஏதாவது சிந்தித்து நாம் சொன்ன ஆலோசனை கேட்டு நடந்தால் தியேட்டர்கள் மூடுவதிலிருந்து தடுக்கப்படும். நேர்களே, இதுபோன்ற பரபரப்பான யதார்த்தமான செய்திகளுக்கு மெட்ராஸ் மெயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.